திடீர்னு ஞான உதயம் ஏதோ வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுத்துருந்த லாகின் ஈவன் வந்துட்டு ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் நீங்கள் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஏன் ப்ரோ ரிமூவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு. ஸோ எனக்கும் வந்துட்டு இதுக்கான ப்ராப்பர் ரீசன் வந்து தெரியாது மக்களே. பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எகெயின் மறுபடியும் அதே லாகின் ஈவன் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் ரிவார்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா திவாலி டிலைட் அப்படின்ற ஈவன் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ நீங்கள் முதல் நாள் லாகின் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்பி பாயிண்டும், அண்ட் செகண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலாரிட்டி, தேர்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிட்டி, எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது நாள் வந்துட்டு பாப்புலாரிட்டி கொடுத்துருக்காங்க, ஃபிஃப்த் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு கிராஃபிட்டி கொடுத்துருக்காங்க, ஆறாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பாப்புலாரிட்டி கொடுத்துருக்காங்க, ஏழாவது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைம் லிமிட்டடான ஹெட் கியர் வந்து கொடுத்துருக்காங்க 8 டேஸ்க்காக. ஆக்சுவலாக கொடுக்குறதே கொடுக்குறீங்க, அட்லீஸ்ட் பெர்மனெண்டாக வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8th டே நீங்கள் லாகின் பண்ணும்போது வந்துட்டு ஒரு மித்திக் அவுட்ஃபிட், பட் 7 டேஸ்க்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க பெர்மனெண்டாலாம் கொடுக்குறது லெஜெண்டரியே பெர்மனெண்டாக கொடுக்க மாட்டானுங்க, இதில் மித்திக்கா அப்படின்னு வந்து யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து 9th டே நீங்கள் லாகின் பண்ணும்போது வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு பாப்புலாரிட்டி கொடுக்குறாங்க. 10th டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான எபிக் அவுட்ஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இது வந்துட்டு ஏதோ ஒரு லக்கி ட்ரெஷரில் வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர்ட்ட வந்துட்டு இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். ஸோ உங்கள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, எகெயின் வந்துட்டு சில்வர் காயின் தான். பட் அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ எஸ் அந்த பழைய லாகின் ஈவெண்ட் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் ஃபுல்லாகவே வந்துட்டு பாப்புலாரிட்டியாக இருந்துச்சு. இந்த லாகின் ஈவெண்ட்டுக்கும் அந்த ஈவெண்ட்டுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் வந்து கிடையாது. அதில் இருந்தால் பாப்புலாரிட்டி ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு டைம் லிமிட்டான ரிவார்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி நம்ம பிஜிமிக்கு வந்துட்டு லக்கி ட்ரெஷர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பப்ஜி மொபைலில் வந்துட்டு ஒவ்வொரு டைம் இந்த லக்கி ட்ரெஷர் வரும்போது நான் இதுக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பேன், ஏன்னா இதுலேருந்து ஒரு சர்ப்ரைஸ் ரிவார்டு வந்து கிடைக்கும். ஸோ அந்த லக்கி ட்ரெஷரே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிஜிமிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாப்பப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லக்கி ட்ரெஷர்ஸ் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த ஈவெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்கிரேடபிள் ஸ்காரல் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. இந்த கான்செப்ட் பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் ரொம்ப நாள் முன்னாடி வந்துட்டு பிஜிமி ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் மக்களே. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணும்போது வந்துட்டு 40 UC, செகண்ட் வந்து பண்ணும்போது 60 UC, தேர்ட் டைம் வந்து பண்ணும்போது 60 UC, அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4th டைம் நீங்கள் பண்ணும்போது 120 UC, 5th டைம் 180 UC, 6th டைம் 280 UC, 7th டைம் 420 UC, 8th டைம் 680 UC, 9th டைம் 980 UC, அண்ட் கடைசி 10th ஸ்பின் பண்ணும்போது 1480 UC கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா ரிவார்ட்ஸுமே உங்களால் வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட மெயின் ரிவார்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டோட ஸ்காரல் ஸ்கின் தான். ஸ்காரல் ஸ்கின் சாரி எஸ்எல்ஆர் ஸ்கின், எஸ்எல்ஆர் ஸ்கின் வந்துட்டு ஒரு எபிக் ஸ்கின் அப்படின்றதுனால லெவல் 5 வரைக்கும் உங்களால் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். இதோட எலிமினேஷன் ஸ்பெஷல் எஃபெக்ட் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். அட்வான்ஸ் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். எலிமினேஷன் ப்ராட்காஸ்ட் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஃபைனல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எஸ்எல்ஆர் வந்துட்டு அதிகமாக நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க, அதனால் வந்துட்டு இந்த ஸ்கின் எடுக்கிறது உங்களோட விருப்பம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இங்கே மித்திக் எம்ப்ரம் ஆட் பண்ணியிருக்காங்க, மினி மெட்டீரியல் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ரிவார்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்லி எஸ்எல்ஆர் தான். உங்களோட லக்கை பொறுத்த மதிப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4th இல்லை ஒரு 5th ஸ்பின்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எல்ஆர் கூட கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் என்ன கேட்டிங்க அப்படின்னா முதல்ல வந்துட்டு இந்த கிளாசிக்கோட ஸ்க்ராப்பு, மினி மெட்டீரியல், ப்ரீமியம் ஸ்க்ராப்பு, இந்த மித்திக் எம்ப்ரம் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த எஸ்எல்ஆர் ஸ்கின் கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் அதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிவிடும். நம்ம மெயினாக இந்த லக்கி ட்ரெஷர் எதுக்காக பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா இதுலேருந்து நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் ரிவார்டு, ஒரு ப்ரீமியம் கூப்பன் வந்து கிடைக்கும். ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரு மெழுகுதிரி வந்து பார்த்தீங்கன்னா தொங்க விட்டுருக்காங்க பார்த்தீங்களா, எதிங்க அது லைட்டாக ஆடிட்டே இருக்கும். இந்த மெழுகுதிரியை நீங்கள் டேப் பண்ணிங்க அப்படின்னா சர்ப்ரைஸ் டேப் டு ஓப்பன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி வந்து காமிக்கும். இதில் நீங்கள் டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் கூப்பன் ஃப்ரீயாக வந்து கிடச்சிரும். இந்த மாதிரி எந்த ஒரு லக்கி ட்ரெஷர் வந்துச்சு அப்படின்னாலும் எல்லா லக்கி ட்ரெஷர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் கூப்பன் வந்துட்டு ஒழிச்சு வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் டேப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு அன்லாக் ஆகிடும். ஸோ இதுக்காக தான் வந்துட்டு இந்த லக்கி ட்ரெஷருக்காக நாங்கள் எல்லாம் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. மக்கள் இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சோன்னு அந்த வீடியோ லைக் கொடுத்துருங்க. இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.